ஹாய் viewers, வெல்கம் to அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டூ ரோல் நார்மல் பேஸ் கிராஸ்கட்டில் ஜாஸ்மின் நாட் பேஸ்கெட் எப்படி போடணுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பேஸ்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒன் ரோல் ரெட் கலர் ஒயரும் ஒன் ரோல் சாண்டில் கலர் ஒயரும் எடுத்து போட்டிருக்கேன் ரெட் கலர் ஒயரில் பார்த்திங்கன்னா அடிப்பாக்கத்தில் மூணு லைன் போடுறதுக்கு மட்டும் இன்னொரு ரோலில் இருந்து ஒயர் எடுத்து போட்டிருக்கேன் சாண்டில் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா கால் ரோல் அளவுக்கு எனக்கு மீதமாகவே இருந்துச்சு வாங்க இந்த பேஸ்கெட் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒயரை எப்படி மெசர் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர் வழியாக சிசரில் ஹோல்ஸ் போட்டு ரோலோட உள் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கயிறை மட்டும் நம்ம கட் பண்ணணும் பார்த்து கட் பண்ணுங்கள் ஒயரை கட் பண்ணிடாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கவரில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக ரோலோட உள் பக்கமாக இருக்கக்கூடிய ஒயரை வந்து நம்ம எடுக்கணும் ரோலோட வெள்ளி இருக்கக்கூடிய ஒயர் எடுக்கக்கூடாது உள் பக்கமாக இருக்கக்கூடிய ஒயரை இந்த கவர் வழியாக எடுக்கும்போது ஒயர் வந்து சிக்கு போடாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அதுக்கு முப்பது சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முப்பது சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்துக்கோங்க அதாவது பதினொன்னரை அடி நீளத்தில் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ண இந்த ஒயரோட அளவை வச்சு மற்ற எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணணும்னு கிடையாது இந்த மாதிரி கட் பண்ண ஒயரை இந்த ரன்னிங் ஒயரோட வச்சு அதே அளவுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம் ஒயரை இழுக்கும் போது டைட்டாக பிடிச்சு இழுக்கணும் ஒயரை லூஸாக விட்டிங்கன்னா ஒயரோட அளவு வந்து மாறிடும் கட் பண்ண ஒயரோட அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரையும் இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க அடுத்தத பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக இருபது ஒயர் பதினொன்னரை அடி நீளத்துக்கு இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இருபது ஒயர் கட் பண்ணதுக்கப்புறம் ஒன் ரோல் ஒயரில் அளவுக்கு ஒயர் மீதமாக இருந்துச்சு இது வந்து நம்ம ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நம்ம பதினொன்னரை அடி நீளத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஒயரோட ரெண்டு எண்டு பாயிண்ட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒயரை சரிசமமாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒயரோட மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது பதினொன்னரை அடி நீளத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயரை சரிசமமாக ரெண்டாக இப்போ மடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு லூப் கிடைக்கும் ஒயரோட எண்டு பாயிண்டில் பாருங்கள் ஒயர்ஸ் அப் அண்ட் டவுன் இல்லாமல் சமமாக இருக்கும் அடுத்ததான் நம்ம சரிசமமாக ரெண்டாக மடித்த இந்த ஒயர்கோட ரன்னிங் ஒயர் வந்து வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாம் அடித்த ஒயர்கோட ரன்னிங் ஒயரை அதே அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கலாம் ஒயர் இழுக்கும்போது டைட்டாக இழுக்கணும் லூஸாக விட்டோம்னா ஒயரோட மெஷர்மெண்ட் வந்து மாறிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு வந்து நம்ம எடுக்க தேவையில்லை அந்த ஒயரோட இருந்து அதாவது சரிசமமாக ரெண்டாக மடித்து வச்ச ஒயரோட அளவில் இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் குறைவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது அரை அடி வந்து குறைவாக நம்ம எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயரை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் குறைவாக அந்த ரன்னிங் ஒயரை வந்து எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிக்கும் போது இந்த லூப்போட மேல் பக்கம் இருக்கக்கூடிய ஒயர் பார்த்திங்கன்னா கட்டான ஒயராக இருக்கணும் இங்கே பாருங்கள் கட்டான ஒயர் வந்து லூப்போட மேல் பக்கமாக இருக்குது லூப்போட கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய ஒயர் பாருங்கள் ரன்னிங் ஒயர் அதாவது ரோலோட ஜாயினாக இருக்கிற ஒயர் தான் வந்து இந்த லூப்போட கீழ் பக்கமாக இருக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பதினொன்னரை அடி நீளத்தில் கட் பண்ணி சரிசமமாக மடித்து எடுத்து வச்சிருக்கிற வயரை இந்த ரன்னிங் ஒயரோட லூப்புக்குள்ள இன்செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரில் அந்த கீழே இருக்கக்கூடிய ஒயரை இந்த ரன்னிங் ஒயரோட லூப்புக்குள்ளே இன்செட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒயர்ஸை வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் நாட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி இப்போ பார்த்திங்கன்னா கூடையோட அடிப்பாகத்தில் சென்ட்ரல் லைனில் முதல் நாட்டு வந்து நம்ம இப்போ போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போது இந்த நாட்டோட மேல் பக்கமாக இருக்கக்கூடிய ஒயர் பார்த்திங்கன்னா ரோலோட ஜாயின் ஆகிருக்கிற ஒயர் அதாவது ரன்னிங் ஒயராக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நாட்டை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க அதாவது நாட்டோட ரைட் ஹேண்ட் சைட் வலது பக்கமாக இருக்கக்கூடிய ஒயர் பார்த்திங்கன்னா ரோலோட ஜாயின் ஆகிருக்கிற வயர் அதாவது ரன்னிங் ஒயராக இருக்கணும் இடது பக்கமாக இருக்கக்கூடிய ஒயர் பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட இடது பக்கமாக இருக்கக்கூடிய ஒயர் கட்டான ஒயராக இருக்கணும் இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டில் மேலே போகிற ஒயரையும் கீழே போகிற ஒயரையும் இந்த மாதிரி சமமாக எடுத்துட்டு ஒயர்ஸில் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத செக் பண்ணணும் அதாவது ஒயரோட எண்டு பாயிண்ட்டில் ஒரு ஒயர் மேலே கீழே இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து இப்போ செக் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது இந்த மாதிரி ஒயரில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்திங்கனா நாட்டில் இருக்கக்கூடிய ஒயர்ஸை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் கூடையோட அடிப்பாகத்தில் சென்ட்ரல் லைன் போடும்போது மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட் போட்டதுக்கப்புறமும் மாதிரி ஒயர்ஸில் அப் அண்ட் டவுன் செக் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா கூட போட்டு முடிக்கும் போது ஒயர் வந்து பத்தாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தான் மறுபடியும் ரன்னிங் ஒயர் லூப் மாதிரி மடிச்சுட்டு சரிசமமாக கட் பண்ணி மடித்து எடுத்து வச்சிருக்கிற வயரை இந்த ரன்னிங் ஒயரோட லூப்புக்குள்ளே இன்செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற வயரை லூப்புக்குள்ளே இன்செட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒயர்ஸை டைட் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டாவதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயரோட சேர்த்து நாட் போட்டுவிட்டோம் இப்போ இந்த நாட்டோட மேலே போகிற ஒயரையும் கீழே போகிற ஒயரையும் சரிசமமாக இந்த மாதிரி எடுத்து ஒயரோட எண்டு பாயிண்டில் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒயரோட எண்டு பாயிண்ட்டில் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் மட்டும் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய ஒயர்ஸை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒயர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒயரோட எண்டு பாயிண்ட்டில் அப் அண்ட் டவுன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு ஒயரும் ஈவனாக இருக்குது அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மூணாவது ஒயரும் இந்த ரன்னிங் ஒயரோட சேர்த்து நாட் போடலாம் ரன்னிங் ஒயரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க லூப் மாதிரி மடிச்சுட்டு பதினொன்னரை அடி நிலத்தில் கட் பண்ணி சரிசமமாக ரெண்டாக மடித்து எடுத்து வச்சுருக்கிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயரோட லூக்கில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பேசிக் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது ஒயரையும் ரன்னிங் ஒயரோட சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி நாட் போட்ட உடனே அந்த நாட்டோட மேலே போகிற ஒயரையும் கீழே போகிற ஒயரையும் சரிசமமாக எடுத்து வச்சு ஒயரோட எண்டு பாயிண்டில் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ பார்க்கலாம் நம்ம ஒயரோட எண்டு பாயிண்ட்டில் சரிசமமாக இருக்கா இல்லை அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத பார்த்துக்கலாம் நமக்கு ரெண்டு ஒயரும் சமமாக இருக்குது அப் அண்ட் டவுன் இல்லை அதனால் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒயர்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை அடுத்ததாக நம்ம நாலாவது ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரோட சேர்த்து நாட் போட போகிறோம் ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க கட் பண்ணி சமமாக மடித்து எடுத்து வச்சிருக்கிற வயரை இந்த ரன்னிங் ஒயரோட லூப்புகளை இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பேசிக் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நாலாவது நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த நாட்டோட மேலே போகிற வயையும் கீழே போகிற வயரும் இந்த மாதிரி சரிசமமாக எடுத்து வச்சு ஒயரோட எண்டு பாயிண்ட்டில் அப் அண்ட் டவுன் இருக்காங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒயரோட எண்டு பாயிண்ட்டில் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும் நம்ம நாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா போதும் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து நாட்டில் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாலு நாட்டு வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து கட் பண்ண எல்லா ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயிரோட சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரோட சேர்த்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதாவது நமக்கு மொத்தமாக இருபது நாட் வந்து கிடச்சிருக்கும் இந்த மாதிரி எல்லா ஒயரையும் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்குறோமோ அதே அளவுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரன்னிங் ஒயரையும் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட அளவுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரன்னிங் வயரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க இப்போ கூடையோட அடிப்பாகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முதல் லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒயரோட அளவுக்கு ரன்னிங் ஒயரை வச்சுட்டு அதே அளவுக்கு மெஷர் பண்ணிக்கலாம் அதாவது ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட் நாட்டில் மேலே போகிற ஒயரை இந்த லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற வயரை லூப்புக்குள்ளே இன்செட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயரை வச்சு ரெண்டாவது லைனில் முதல் நாட்டை வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க லூப் மாதிரி மடிச்சுட்டு ரெண்டாவது நாட்டில் மேலே போகிற வயரை லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த வயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற வயரை இந்த லூப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வயர்ஸை டைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது நாட்டை நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் ஒயர்ஸ் எல்லாம் நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க ஒரு நாட்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் வந்து கேப் வந்து நமக்கு இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இதே மாதிரி மறுபடியும் ரன்னிங் வயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க மூணாவது நாட்டில் இருக்கிற மேலே போகிற வயரை இந்த லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய வயரை மேலே எடுத்து விடுங்க கீழே இருக்கக்கூடிய ஒயரை இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற வயரை லூப் குள்ளே பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒயர்ஸை டைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது லைனில் மூணாவது நாட்டும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்டில் மேலே போகிற ஒயர் கூட இந்த ரன்னிங் ஒயரை சேர்த்து நாட் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது நாட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரன்னிங் ஒயரை வச்சு இந்த லைன் ஃபுல்லாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட அளவுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரன்னிங் ஒயரையும் மெசர் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு விட்டுட்டு ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட அளவுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் மெஷர் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கக்கூடிய மேலே போகிற ஒயரை இந்த லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வயர்ஸ் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மூணாவது லைனில் ஃபஸ்ட்டு நாட் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரன்னிங் வயரை ஜாயின் பண்ணி அடுத்ததான் மறுபடியும் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுட்டு ரெண்டாவது நாட்டில் மேலே போகிற வயரை இந்த லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய வயரை மேலே எடுத்து விட்டுட்டு இருக்கிற வயரை லூப்புக்குள்ள இன்செட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வயர்ஸை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் மூணாவது லைனில் ரெண்டாவது நாட்டு வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதே மாதிரி மறுபடியும் ரன்னிங் வயர் லூப் மாதிரி மடிச்சுட்டு மூணாவது நாட்டில் மேலே போகிற வயரை லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய வைரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடு இருக்கிற வயரை லூப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வயர்ஸை டைட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து எல்லா நாட்டும் இந்த லைனில் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க நம்ம சேனலில் நார்மல் பேஸ் கிராஸ்கட் பேஸ்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ரோல் கிராஸ்கட் பேஸ்கெட்ஸோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நாலு நாட்டு வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதே மாதிரி தொடர்ந்து ரன்னிங் ஒயர் வச்சு இந்த லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ வந்து மூணாவது லைனும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சரிசமமாக மடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட அளவுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரன்னிங் ஒயரையும் மெஷர் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மூணு லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு லைனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு லைனோட ஒயர் அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு லைனும் சேர்த்து தான் கூடையோட அடிப்பாகத்தில் சென்ட்ரல் லைன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு மேலே ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருக்கோம் இன்னும் ரெண்டு லைன் போடணும் அதே மாதிரி இந்த லைனுக்கு கீழே மூணு லைன் போடணும் அதாவது மொத்தமாக சென்ட்ரல் லைனுக்கு மேலே மூணு லைனும் கீழே மூணு லைனும் போடணும் சென்ட்ரல் லைனுங்கிறது நடுவில் இருக்கிற அந்த ரெண்டு வயரும் சேர்த்து தான் சென்ட்ரல் லைன் அதுக்கு மேலே மூணு லைன் போட்டாச்சு இப்போ கீழே மூணு லைன் போடுறதுக்காக இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து அடிப்பாகத்தை திருப்பிக்கலாம் அதாவது கூடையோட அடிப்பாகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு எட்டு லைன் இருக்கணும் நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு லைனும் சேர்த்து சென்ட்ரல் லைன் எடுத்துப்போம் அதுக்கு மேலே மூணு லைனும் கீழே மூணு லைன் இருக்கணும் இப்போ பாருங்கள் சென்ட்ரல் லைனை மார்க் பண்ணுறக்காக போட்டு வச்சுருந்தா அந்த முடிச்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த நாட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அடையாளத்துக்காக நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் அந்த ரெண்டு லைனும் சேர்த்து சென்ட்ரல் லைனுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக மார்க் பண்ணியிருந்தோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட அளவுக்கே பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி வச்சுட்டு மெசர் பண்ணிக்கலாம் ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாட்டில் மேலே போகிற வயரை இந்த லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த வயரை லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒயர்ஸை டைட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி போட்டால் அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நாட்டு வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரன்னிங் வயரை வச்சு தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்டு வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரோல் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ரோல் அதே மாதிரி த்ரீ ரோலில் நார்மல் பேஸ் கிராஸ்கட் பேஸ்கட்ஸோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ்க்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரன்னிங் வயரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம ரன்னிங் ஒயர் கட் பண்ண அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயர் அளவுக்கே மெஷர் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே ஒரு லைன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு லைனும் சேர்த்து தான் நமக்கு சென்ட்ரல் லைன் அதாவது நடு வரிசை அதுக்கு கீழே மூணு வரிசை போட்டுட்டோம் மேலே ஒரு வரிசை போட்டிருக்கிறோம் அதே மாதிரி இன்னும் ரெண்டு வரிசை போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வரிசை இருக்கணும் இதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வரிசையை சேர்த்து நடுவரிசையை எடுத்துப்போம் அந்த நடுவரிசைக்கு கீழே மூணு வரிசை மேலே மூணு வரிசை வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இப்போது அந்த சென்ட்ரல் லைனை மார்க் பண்றதுக்காக போட்டு வச்சிருந்த நாட்டை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம் ரெண்டு சைடுமே இப்போ நம்ம கூடையோட அடிப்பகம் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது மேல் பாகத்துக்கு வந்து நம்ம சாண்டில் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க சாண்டில் கலர் ஒயர் எடுத்துகிட்டு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயர் அளவுக்கே பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் கலர் ஒயரையும் மெசர் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் ஒயரோட அளவுக்கே சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரையும் இந்த மாதிரி மெசர் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போட ஆரம்பிச்சுக்கலாம் இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட் நாட்டில் மேலே போகிற ஒயரை இந்த லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒயரை மேலே எடுத்து கொண்டு வந்துட்டு ரெட் கலர் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சேண்டல் கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி ஒரு நாட் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு தொடர்ந்து நம்ம இன்னும் மூணு நாட்டு வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் சேண்டல் கலர் ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க ரெண்டாவது நாட்டில் மேலே போகிற ஒயரை லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒயரை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு சைடில் இருக்கிற ஒயரை லூப்களை இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம ரெண்டாவது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதே மாதிரி நம்ம இன்னும் ரெண்டு நாட் போடணும் இப்போ வந்து மூணாவது நாட் வந்து இருக்கோம் நாலு நாட் போட்டதுக்கப்புறம் சாண்டில் கலர் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுவோம் அதை எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மூணாவது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதே மாதிரி இன்னொரு நாட் அதாவது நாலாவது நாட்டும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கீழே இருக்கக்கூடிய ஒயர் இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துட்டு சைட் இருக்கிற ஒயர் லூக்கில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஒயரை டைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி நாலு நாட்டு வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய மேலே போகிற ரெட் கலர் ஒயரை இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரோடு சேர்த்து இந்த மாதிரி மெசர் பண்ணிக்கலாம் அந்த ரெட் கலர் ஒயரோட அளவுக்கு இந்த சாண்டில் கலர் ரன்னிங் வயிறையும் அளவு எடுத்துட்டு அதே அளவுக்கு விட்டுட்டு சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அதே அளவுக்கு எடுத்துகிட்டு சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இப்போ கட் விட்ட சாண்டில் கலர் ஒயரோட அளவுக்கே பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி கட் பண்ண ஒயரோட அளவுக்கே மறுபடியும் நம்ம இப்போ எடுத்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு ரெட் கலர் வயரை இந்த லூப்பு சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய வயரை மேலே கொண்டு வந்துட்டு சைடு இருக்கிற வயரை லூப்புக்குள்ளே இன்செட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு நம்ம ஒரு பேசிக் நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு சாண்டில் கலர் ஒயரையும் வச்சு மெசர் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் ஒயரோட அளவு வந்து மாறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக ஃபஸ்ட்டு நாட்டை போட்ட உடனேயும் இந்த மாதிரி ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு மெசர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணுறக்காக நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சாண்டில் கலர் ஒயரை பாருங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க அதாவது ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி முதல் நாட் போட்ட உடனேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு ஒயரும் ஒரே அளவாக இருக்குது நம்ம வந்து இப்போ அடுத்த நாட் வந்து போட ஆரம்பிச்சிக்கலாம் ஆல்ரெடி நம்ம நாட் போட்ட மாதிரியே ரன்னிங் வயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு ரெட் கலர் வயரை லூப் சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய வயரை மேலே எடுத்துவிட்டு சைடுல இருக்கிற வயர் லூப்புக்குள்ள இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது நாட்டு வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் ரெண்டு நாட் போடணும் அதாவது ஒவ்வொரு முறையும் நாலு நாட்டு வந்து சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டதுக்கப்புறம் அந்த சாண்டில் கலர் ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம சாண்டில் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது நாட்டு வந்து போட்டுட்ருக்கோம் சாண்டில் கலர் ரன்னிங் வயரை ஜாயின் பண்ணி நாலாவது நாட்டு வந்து போட்டுகிட்ருக்கோம் இந்த நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் போட்டு முடிச்சிட்டோம் நாலு நாட் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் நாட்டில் மேலே போகிற ஒயர் கூட இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை சேர்த்து அதே அளவுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் ஒயரோட அளவுக்கு சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சாண்டில் கலர் ஒயரை சாண்டில் கலர் ஒயர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நாலு நாட்டுக்கு ஒரு டைமும் கட் பண்ணிவிட்டு இந்த லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லைன் ஃபுல்லாக பாருங்கள் சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி கட் பண்ண சாண்டில் கலர் ஒயரோட அளவுக்கே இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரையும் மெஷர் பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கூடையோட அகலத்தில் நாட் போட ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீளத்தில் வந்து நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சாண்டில் கலர் ஒயரை வச்சு இப்போ கூடையோட அகலத்தில் அதே மாதிரி தான் நம்ம நாட் போட போகிறோம் சாண்டில் கலர் ரன்னிங் வயர் லூப் மாதிரி மடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை லுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா முதல் நாட்டு வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் முதல் நாட்டு போட்ட உடனே எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒயர் வந்து அளவு கரெக்டாக இருக்காங்கிறத பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரையும் எடுத்து வச்சு அளவு பார்த்துக்கலாம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணோம்ல அந்த சாண்டில் கலர் ஒயரையும் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரையும் இந்த மாதிரி எடுத்து வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஒரே அளவாக இருக்கா இல்லை அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே இருக்குது அப் அண்ட் டவுன் இருக்குது அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நாட்டில் இருக்கக்கூடிய ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒயர்ஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப் அண்ட் டவுன் கரெக்ட் ஆகிடுச்சா இல்லைங்கிறத நம்ம ஒரு டைம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு வயரும் ஒரே அளவாக இருக்குது அடுத்த நாட்டு வந்து நம்ம போட ஆரம்பிச்சிக்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் மூணு நாட்டு வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது நாட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாலு நாட் போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் ஒயரோட அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த நாலு நாட்டும் இந்த இடத்துல போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கூடையோட அடிப்பாகத்தை சுத்திலும் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி இதே மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கூடையோட அடிப்பாகத்தை சுத்திலும் சாண்டில் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி நான் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒவ்வொரு நாலு நாட்டுக்கும் அப்புறமும் சாண்டல் கலர் ஒயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு சாண்டில் கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகுது பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ நாட் போட போகிறோம் இந்த கூடைக்கு வந்து கார்னர் திருப்புறதுங்கிறது இதுதான் இந்த ரெண்டு சாண்டல் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நாட் போட போகிறோம் நம்ம யூஸ்ஃபுல்லாக எல்லா கூடைக்கும் கார்னர் திருப்பும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்பு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அதாவது முக்கோண வடிவில் இருக்கும் ஆனால் இந்த பேஸ்கெட் பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா கார்னர் திருப்பிற இடத்துல நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் தான் நமக்கு கிடைச்சிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கூடையோட முதல் கார்னர் திருப்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாலு நாட்டுக்கு நடுவில் ரெண்டு சாண்டில் கலர் வயர் வந்து க்ராஸ் ஆகும் அந்த ரெண்டு சாண்டில் கலர் வயரையும் ஜாயின் பண்ணி நம்ம நாட் போட போகிறோம் இப்போ பாருங்கள் நாலு மிக்சடு நாட்டு இருக்குது நாலு மிக்சடு நாட்டுக்கு தான் ரெண்டு சாண்டில் கலர் வயர் வந்து க்ராஸ் ஆகும் அந்த ரெண்டு சாண்டில் கலர் வயரையும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு நாட் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சாண்டில் கலர் வயரையும் ஜாயின் பண்ணி நாட் போடும்போது நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு கோண வடிவில் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப் வந்து நமக்கு அஞ்சு கோண வடிவில் கிடச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலு மிக்சடு நாட் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக ரெண்டு சாண்டில் கலர் வயர் வந்து கிராஸ் ஆகும் அந்த ரெண்டு வயரையும் சேர்த்து நம்ம இப்போ வந்து நாட் போட போகிறோம் நாட் போடுறதுக்கு முன்னாடி வயர்ஸ் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு சாண்டில் கலர் வயர் வந்து கிராஸ் ஆகுது இந்த ரெண்டு சாண்டில் கலர் வயரையும் சேர்த்து நம்ம ஒரு பேசிக் நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரை லூப் மாதிரி சுற்றிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயரை லூப்பு சுற்றி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற வயரை லூப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வயர்ஸ் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்பும் நமக்கு அஞ்சு கோண வடிவில் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாலு நாட்டுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு சாண்டில் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிங்க கார்னரில் ரெண்டு சாண்டில் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து நாட் போடும்போது மட்டும்தான் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கேப் கிடைக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் ரெண்டு சாண்டில் கலர் வயரை சேர்த்து நாட் போடும்போது நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப் பார்த்திங்கன்னா அஞ்சு கோண வடிவில் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த லைனில் பார்த்திங்கன்னா நாலு சாண்டில் கலர் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அஞ்சாவது சாண்டில் கலர் நாட் வந்து நம்ம இருக்கோம் அதாவது ரெண்டு கிராஸ் ஆகிற சாண்டில் கலர் ஒயரை ஜாயின் பண்ணி பேசிக் நாட் வந்து நம்ம போட்டுகிட்ருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ரெண்டு சாண்டல் கலர் வயர் பாருங்க கிராஸ் ஆகுது அந்த ரெண்டு வயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கலாம் அதாவது இப்போ நம்ம கூடையோட ரெண்டாவது கார்னர் வந்து நம்ம திருப்புறோம் கார்னர் திருப்புற இடத்துல அந்த கேப் பாருங்க நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கிடைச்சிருக்கு மற்ற எல்லா இடத்துலையும் பாருங்கள் சாண்டல் கலர் நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் பாருங்கள் அஞ்சு கோண வடிவில் இருக்குது ஆனால் கார்னர் திருப்புற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டல் கலர் நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் இதே மாதிரி கூடைய சுற்றிலும் இருக்கக்கூடிய சாண்டல் கலர் நாட்டெல்லாம் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் எல்லா சாண்டல் கலர் நாட்டையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மின் நாட்டு வந்து போட ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சாண்டில் கலர் நாட்டுக்கு நடுவில் நாலு ரெட் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள் இந்த ஒயர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாஸ்மின் நாட் போட போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் ஜாஸ்மின் நாட் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த ரெண்டு சாண்டில் கலர் நாட்டுக்கு நடுவில் இதே மாதிரி எப்படி வந்து நம்ம ஜாஸ்மின் நாட் போடணுங்கிறத பார்க்கலாம் நாலு ஜாஸ்மின் நாட்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் அந்த ரெண்டு சாண்டில் கலர் நாட்டுக்கு நடுவில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு சாண்டில் கலர் நாட்டுக்கு நடுவில் எப்படி ஜாஸ்மின் நாட்டு வந்து நம்ம போடணும்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நடுவில் நாலு ஒயர் இருக்குது பாருங்க அந்த நாலு ஒயரில் சென்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஒயரை இந்த மாதிரி பின்னாடி மடிச்சுக்கோங்க அந்த மாதிரி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஒயர் வர மாதிரி அப்படியே கிராஸாக மாற்றிக்கோங்க லூப் மாதிரி வச்சுக்கோங்க அடுத்ததான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரை இந்த லூப்பை சுற்றி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வச்சு லூப் மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது லூப்போட ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல் லூப்போட ஒயரை இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க ரெண்டாவது லூப்போட ஒயர் கீழே இருக்கு பாருங்கள் இந்த ஒயரை எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒயரை இந்த மாதிரி கீழே அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஒயரை மேலே இழுத்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு ஜாஸ்மின் நாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம ஜாஸ்மின் நாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும் அடுத்தடுத்த லைன்ஸில் வந்து நம்ம ஜாஸ்மின் நாட் போடும்போது நமக்கு நாட்டு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நாட்டு வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஜாஸ்மின் நாட் ரொம்ப அழகாக வந்து நீட்டாக கம்ப்ளீட்டாயிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சென்டரில் ஒரு ஜாஸ்மின் நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சைட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரெண்டு ரெட் கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகும் அந்த இடத்துல வந்து நம்ம நாட் போடணும் இப்போ இப்போ பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் இந்த ரெண்டு ரெட் கலர் ஒயர் வந்து அந்த இடத்துல கிராஸ் ஆகுது அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் பாருங்கள் ரெண்டு ரெட் கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகுது கிராஸ் ஆகிற ரெண்டு ஒயரையும் நம்ம சேர்த்து நாட் போடணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் கிராஸ் ஆகிற இந்த ரெண்டு ரெட் கலர் வயரையும் சேர்த்து ஒரு ஜாஸ்மின் நாட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ரெட் கலர் வயர் இந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி மடிக்கணும் மடிச்சுட்டு அப்படியே இந்த ஒயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க அடுத்தது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெட் கலர் ஒயரை இந்த ஃபஸ்ட் லூப்பை சுற்றி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க கொண்டு வந்துட்டு லூப் மாதிரி இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க லூப் மாதிரி வச்சு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு லூப்பு வந்து கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போது இந்த ரெண்டாவது லூப்பில் கீழே இருக்கக்கூடிய ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும் அடுத்ததாக ஃபஸ்ட்டு லூப்போட ஒயரை இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க ரெண்டாவது லூப்பில் கீழே இருக்கிற ஒயரை ரெண்டு லூப்புக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும் அவ்வளோதான் நமக்கு ஜாஸ்மின் நாட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஒயரை இந்த மாதிரி கீழே இழுத்து டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு மேலே ஒயரை இழுத்து டைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜாஸ்மின் நாட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஒயர்ஸை நல்லா இழுத்து டைட் பண்ணியாச்சு அடுத்தது மேலே இருக்கக்கூடிய வயிறு இந்த மாதிரி இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணும்போது நமக்கு ஜாஸ்மின் நாட் வந்து நீட்டாக கம்ப்ளீட்டாக கிடச்சிரும் இப்போ பாருங்கள் ஜாஸ்மின் நாட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம ரெட் கலர் ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கறனால இது வந்து பார்க்குறக்கு ரோஜா மொட்டு மாதிரி ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கிராஸ் ஆகக்கூடிய இந்த ரெண்டு ரெட் கலர் ஒயரையும் வச்சு நம்ம இப்போ ஒரு நாட் போட போகிறோம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒயரை பின்னாடி இந்த மாதிரி மடிச்சு கிராஸ் அந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயரை இந்த ஃபஸ்ட் லூப்பை சுற்றி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒயர் அந்த லூப்போட கீழே இருக்கக்கூடிய வயரை இந்த மாதிரி ரெண்டு ஒயருக்கு நடுவில் இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு லூப்போட கீழே இருக்கக்கூடிய ஒயர் பாருங்கள் இந்த ஒயரை எடுத்து இந்த முதல் லூப்புக்குள்ளே மட்டும் இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க அந்த ஒயரை இப்போ பாருங்கள் இந்த ரெண்டாவது லூப்போட ஒயர் கீழே இருக்கக்கூடிய ஒயரை இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயுமே இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும் அவ்வளோதான் நமக்கு ஜாஸ்மின் நட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்தது நம்ம ஒயரை இந்த மாதிரி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கீழே இழுத்து விடுங்கள் ரெண்டு வயரையும் கீழே இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் மேலே வந்து இந்த ரெண்டு ஒயர்ஸும் இழுத்து டைட் பண்ணும்போது நமக்கு ஜாஸ்மின் நாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இந்த மாதிரி மேலே ஒயர்ஸ் இழுத்து டைட் பண்ணிக்கோங்க நடுவில் வந்து கேப் இல்லாத மாதிரி நாட்டை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லைனில் போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் வந்து நம்ம நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த லைனில் நாட் போடும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நாட் போடுறதுக்கு இந்த பேஸ்கெட்டில் ரெட் கலர் ஒயருக்கு பதிலாக சாண்டில் கலர் ஒயர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு மல்லிகைப்பூ மொட்டு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ரெட் கலர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரோஜா மொட்டு மாதிரி அழகாக இருக்கும் இப்போ பாருங்க மூணு நாட்டு வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்தது சென்டரில் ரெண்டு ரெட் கலர் ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள் இந்த ரெண்டு ஒயர் சேர்த்து நாட்டு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரை அந்த மாதிரி பின்னாடி பக்கமாக மடிச்சுட்டு அப்படியே வந்து கிராஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை இந்த லூப்பை சுற்றி கொண்டு வந்து இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க இந்த ரெண்டாவது லூப்போட ஒயர் கீழே இருக்கக்கூடிய ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த முதல் லூப்போட ஒயரை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக இந்த ரெண்டாவது லூப்போட ஒயர் கீழே இருக்கக்கூடிய ஒயரை அந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க அடுத்ததான் கீழே இருக்கக்கூடிய ஒயர்ஸும் இந்த மாதிரி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஒயர்ஸையும் மேலே இழுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ நாலாவது ஜாஸ்மின் நாட்டும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வயசை நல்லா டைட் பண்ணி நாட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நாட்டு வந்து ஃபுல்லாக வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் வயர்ஸெல்லாம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஒரு நாட்கும் அடுத்த நாட்கு நடுவில் கேப் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சு நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம நாலு ரெட் கலரில் ஜாஸ்மின் நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ரெண்டு சாண்டில் நாட்க்கு நடுவில் இந்த மாதிரி நாலு ரெட் கலர் ஜாஸ்மின் நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு சாண்டில் நாட்கு நடுவில் ஜாஸ்மின் நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்போவும் கிராஸ்கட் கூட போடுற மாதிரியே தான் இது கிராஸ் ஆகக்கூடிய ரெண்டு வயரை சேர்த்து நம்ம பேசிக் நாட்டு வந்து போடுவோம் கிராஸ்கட் கூடலாம் ஆனால் இங்கே பார்த்திங்கனா கிராஸ் ஆக ரெண்டு வயரை சேர்த்து ஜாஸ்மின் நாட்டு வந்து போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்டில் கலர் பாருங்க இந்த ரெட் கலர் நாட்டை சுற்றிலும் இந்த மாதிரி கிராஸ் ஆகுது பாருங்க அந்த இடத்துலலாம் வந்து நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சாண்டில் ஒரு ரெட்டு கிராஸ் ஆகுது அடுத்தது சாண்டில் ரெ ரெட்டு கிராஸ் ஆகுது அடுத்தது ரெண்டு சாண்டில் கிராஸ் ஆகுது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட் போடணும் அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் ஒரு சாண்டில் ரெட் மறுபடியும் சாண்டில் ரெட் கிராஸ் ஆகுது இதே மாதிரி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் கிராஸ் ஆகக்கூடிய ரெண்டு வயரை சேர்த்து ஜாஸ்மின் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் கூட இந்த அளவுக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எல்லாம் சேர்த்து தொடர்ந்து நாட் போட்டுகிட்டு வந்தோம்னாவே போதும் இந்த அளவுக்கு வந்து நமக்கு கூட வந்து ஹைட் ஆயிரும் இப்போ கடைசியாக வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் ஒயர்ஸை வந்து உள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணணுங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒயர்ஸை இந்த மாதிரி கிராஸாக இன்சர்ட் பண்ணணும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயர்ஸை இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி கிராஸாக இன்சர்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கக்கூடிய சாண்டில் கலர் ஒயர் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டில் இருந்து ஒயரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் ஒயர் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்பவுமே முதல் நாட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது முதல் நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டில் இருந்து தான் ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணணும் இந்த மாதிரி பார்த்திங்கனா கிராஸ் நாலு அல்லது அஞ்சு நாட் வரைக்கும் உள் பக்கமாக வந்து நம்ம ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பேஸ்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஈவனாக வர மாதிரி கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல் கலர் வயர் பாருங்கள் கிராஸாக நாலு நாட் வரைக்கும் உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இந்த ரெட் கலர் வயரும் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் இன்செர்ட் பண்ணும்போது முதல் நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டுலேருந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணுங்கள் கிராஸை நாலு அல்லது அஞ்சு நாட் வரைக்கும் இதே மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டாவது ரெட் கலர் வயரும் நான் இன்செர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்ததான் மூணாவது இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் வயரும் இந்த மாதிரி கிராஸாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மூணு வயிறு கிராஸாக இன்செர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மூணு ஒயரையும் ரைட் ஹேண்ட் சைடில் போகிற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக இன்செர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒய்ரையும் ரைட் ஹேண்ட் சைடில் போகிற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக இன்செர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஒயர்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்தளவுக்கு ஒயர் வந்து மீதமாக இருந்துச்சு மீதமாக இருக்கக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயர்ஸை பார்த்திங்கன்னா சிசர் வச்சு கட் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள் நாட் வந்து கட் பண்ணிடாதீங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வி ஷேப் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கிறக்காக கிராஸாக இந்த மாதிரி தென்னு குச்சியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் தேங்க்யூஸ்